இரவில் கம்பு வைத்து கொண்டு நடக்க வேண்டுமா? அதாவது இரவு நேரங்களில் காடுகளில் நடக்கும்போது குச்சி அதாவது கம்பு கொண்டு நடக்கணுங்க. அது ஒரு நம்பிக்கையாக நூற்றாண்டு காலமாக நம்மக்கிட்ட உண்டு. அதாவது இரவு நேரங்களில் பிசாசுகளும் கந்தர்வுகளும் மோகினிகளும் நடமாடுவதுண்டு அப்படின்னும், இரவில் நடக்கும் மனிதர்களை அது தாக்கக்கூடியது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. அதனால கையில் ஒரு கம்பு இருந்துச்சுன்னா அது நம்ம அணுகாமல் சென்றோம் போயிடும் அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நாம் இதை நடைமுறைக்கு ரீதியாக சிந்தித்தோம் அப்படின்னா, இரவில் காட்டிலும் கம்பு கொண்டு நடப்பது பயனுள்ளதாகவே இருக்குங்க. அதாவது இதை ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு இது நல்லது தான். இதை வந்து நல்ல விஷயங்களும் வந்து இந்த மாதிரி முறைகளில் சொல்லும்போது உடனே ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் சொல்லப்பட்டிருக்கு. எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இரவுலையும் காட்டில் கம்பு கொண்டு நடக்கணும் அப்படின்னு பயனாக இருக்கும் அப்படின்னா, கொடிய உயிரினங்கள் கிட்ட இருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்றதுக்கு இது உதவும் அப்படிங்கிறதான். அதாவது கையில் இருக்கக்கூடிய கம்பை தரையில் நம்ம தட்டி தட்டி நடக்கும்போதே ஊரும் பிராணிகள் பயந்து விலகிடுமா? உதாரணத்துக்கு இருட்டு நேரத்தில் நம்ம போகும்போது இல்லை ஒரு கரண்ட்டு போயிடுச்சு அந்த சமயத்தில் லைட் இல்லை அப்படிங்கும்போது, இந்த மாதிரி கம்பை அதாவது குச்சியை தட்டி தட்டி நம்ம நடக்கும்போது அங்கே வந்து பாம்பு வந்து இருந்தாலும் சரி, இல்லை விஷப்பூச்சிகள் ஏதாவது இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்ட உடனே அது வேகமாக என்ன பண்ணிடுமா, ஏதாவது ஒரு புதருக்குள்ளேயோ ஒரு பொந்துக்குள்ளேயோ வந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். அப்போது நம்மளை வந்து அது தாக்குறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அதுவே நம்ம எந்த ஒரு கம்பு அந்த மாதிரி கொண்டுட்டு போகாமல் நம்ம குச்சி இல்லாமல் போகும்போது என்னாகும்னா, இருட்டில் கூட நம்ம தெரியாமல் வந்து பாம்பு வந்து போயிட்டு இருந்தாலோ அதை வந்து மிதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்தில் அது நம்மளே கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அந்த இருட்டு நேரத்தில் எது கடிச்சதுனாலும் நமக்கு வந்து சரியா தெரியாது. அப்போ நம்ம வந்து இதை வந்து நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்காக தான் இரவு நேரங்களில் வந்து கம்பு கொண்டுட்டு போகணும், அதாவது குச்சியை வந்து வச்சுட்டு நம்ம கையில் எடுத்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது அது மூட நம்பிக்கையாக அவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த ஆன்மீகம் அப்படின்னாலும் அதில் அறிவியலும் அதில் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயங்களும் இருக்குது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆராய்ந்து அதற்கு பிறகே நம்ம வந்து அதை நம்ம செயல்படுத்தலாம். இதை உண்மையான இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு வருங்கால பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லும்போது அவங்களும் அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணுவாங்க.